Hi friends, Assalamu Alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். இது எப்படி சிம்பிளாட்டு ரொம்ப டேஸ்டாட்டு செய்யலான்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ரைஸை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து தண்ணியை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அது கூட வந்து நான் ஒரு 1.5 கப் வந்து பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஹாஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுருந்தேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து அரிசி வந்து ஃபுல்லாட்டு குக் ஆகிடக்கூடாது, நம்ம வந்து முக்கால்வாசியாக வெந்து இருக்கும் போதே நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து முக்கால் வேக்காடு வெந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிச்சிடலாம். அரிசியை வந்து வடிச்சிட்டு நல்ல பிளேட்டில் இல்லைன்னா ஒரு ட்ரேயில் வந்து நல்லா ஆற விட்டுருங்க பரத்திட்டு. இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நான் வந்து இஞ்சி பூடை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை இது எண்ணெயில் போட்டு நல்லா வசக்கிக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஹைலே வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கூட நான் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு வசக்கிக்கிறேன். ரொம்ப வசங்கிடக்கூடாது, லைட்டாக வசங்கினா போதும். இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸ், அப்புறம் கொஞ்சமாக வந்து கொடமிளகா, அதை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வசக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை வந்து ஹைலே வச்சுக்கோங்க. காய்கறி வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, அரைவாசி வெந்தா போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிட வேண்டிதான். ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக தான் இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும், ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக டாஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டது. ஃபைனலாக உங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுனா நீங்கள் அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாட்டு மல்லியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகிட்ட ரெடி ஆகிட்டது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகிட்ட இருந்துச்சுது. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.